அனைவரும் கண்படக்கும். ட்ரெயின் வர சொல்லிட்டு அந்த ரயில்வே கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ட்ரெயின் வந்து பீப் சவுண்டும் கேட்டுன்னு இருக்குது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் போகிறதும் அந்த பக்கம் போகிறதும் போயிட்டு போயிட்டு வந்துருக்கிறாங்க. அதுவே இல்லாத பைக்லேயும் போயிட்டு வந்துருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா ட்ரெயின் வரத்துக்கு கோசம் தான் அந்த கேட்டே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அந்த பக்கம் வந்து போயிட்டு வரக்கூடாது சொல்லிட்டு அந்த ட்ரெயின் வர பீப் சவுண்டும் அதிகமாக கேட்டுன்னு இருக்குது. ஆனால் நம்ம அதையும் மீறி அந்த கேட்டுக்குள்ளே பூந்து வரத்தோம், அந்த பக்கம் கேட்டுக்குள்ளே பூந்து வரத்தோம், நம்ம போயிட்டு போயிட்டு வராங்க. மக்கள் வந்து இது வந்து தவறான செயல் இது. ஏன்னா ஆபத்து இது, திடீர்னு ட்ரெயின் வேகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து. நம்ம வந்து கண் இதில் இந்த ஆபத்தை பார்க்குறோம். ஏன்னா எவ்வளோ பெரிய விபத்துலாம் நடந்துக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, யாருன்னா சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ட்ரெயின் வந்து நிற்காது, நம்மளுக்கோசம் நிற்காது. அது எந்த ஸ்டாப்போ அந்த ஸ்டாப்பு தான் நிற்கும். இது வந்து ஸ்டாப்பே கிடையாது இது. ஏன்னா நான் அது வந்து ரயில்வே கேட்டு வந்து கிராஸ் பண்ணுற இடம் அது. ரயில்வே கேட்டு வந்து அது வந்து மக்கள் வந்து போகிற வழியே கிடையாது. ஆனால் ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, சரி வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணால் கூட மக்கள் யாரும் வரக்கூடாது, அதுக்கோசம் கேட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. மற்றபடி நார்மலாக போயிட்டு வரலாம் சொல்லி ரயில்வே நிர்வாகம் வந்து விட்டுக்கிறாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அந்த கேட்டை வந்து க்ராஸ் பண்ணி போகிறதுனா போயிட்டு வந்துடணும். ட்ரெயின் வருதுன்னா அந்த பீப் சவுண்டும் நம்மளுக்கு கேட்குது. நம்ம ட்ரெயின் வருதுன்னா அந்த பக்கம் போயிட்டே வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆபத்தான இது. ட்ரெயின் மட்டும் ரொம்ப ஆபத்தான இது. ஏன்னா அது வேகமாக வரும் ட்ரெயின், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இதுபோல் பாதையை வந்து தவறாக பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து ஆபத்துன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம அந்த ஆபத்தை வந்து தேடி போகத்தவலை. இந்த வீடியோ பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.